சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள பாண்டியன் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் நாமக்கல் மாவட்டம் லாரி போக்குவரத்துக்கு மட்டுமல்ல கோழி வளர்ப்புக்கும் பெயர் பெற்ற மாவட்டம் சுமார் நாலரை கோடி கோழிகள் இந்த மாவட்டத்தில் வளர்க்கப்படுறதா ஒரு புள்ளி விவரம் நிறைய முட்டைகளும் உற்பத்தியாகுது நமது தமிழக அரசுக்கு சத்துணவுக்கு கோடிக்கணக்கான முட்டைகளை நாமக்கல் மாவட்டம் தான் கொடுத்து வருது முட்டைகளை நாம நமது உணவில் சேர்த்துக்கிறோம் கோழிகளின் கழிவை பல்வேறு விதமா நாம பயன்படுத்தலாம் சாகுபடி நிலங்களில் நல்லா மக்க வச்சு இயற்கை எருவாக போடலாம் ஒரு பசுமாடு ஒரு நாளைக்கு இருபது இருபத்தஞ்சு கிலோ சாணி போடுமா ஒரு எருமை முப்பது கிலோ சாணி போடுமா ஓர் ஆடு ஒரு நாளைக்கு முன்னூத்தி கிராம் புழுக்கையை போடும் கோழிகள் ஒரு நாளைக்கு கால் கிலோ அளவுக்கு எச்சத்தை வெளியேற்றுமா ஒரு நாலு மாடு பத்து ஆடு பத்து கோழி வச்சிருந்தாலே ஏகப்பட்ட கழிவுகள் நல்ல இயற்கை எரு நமக்கு கிடைக்கும் ஆனால் இப்போது கிராமங்களில் யாரும் கால்நடைகள் வளர்க்கறதில்ல ஆர்வம் காட்டுறதில்ல கால்நடைகளுக்கு தேவையான தீவனம் எளிதாக கிடைச்சா ஆடு மாடு வளர்ப்பில் ஆர்வம் காட்டுவாங்க மக்கள் தண்ணீர் பற்றாக்குறை இருந்தால் நமக்கு உணவு தானியம் கிடைக்குமா கால்நடைகளுக்கும் வைக்கோல் கிடைக்குமா சந்தேகம் தானே அதே போல் அதிக மழை பெய்தாலும் சிரமந்தான் இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் மாற்றி யோசிக்கணும் ஐயா ஆமனுக்கு ஓர் எண்ணெய் வித்து பயிர் வரப்பு ஓரப்பயிராக சாகுபடி செய்வாங்க ஊடு பயிராக சாகுபடி செய்வாங்க ஆனால் இப்போது தனிப்பயிராகவே சாகுபடி செய்யலாம்னு ஏத்தாப்பூரில் இருக்கிற ஆமனுக்கு ஆராய்ச்சி நிலையத்தினர் சொல்கிறாங்க ஏக்கருக்கு பத்து பதினைஞ்சாயிரம் ரூபாய் செலவு செஞ்சு நாற்பதனாயிரம் ரூபா வரைக்கும் வருமானம் பார்க்கலாமா எண்ணெய் அளவு ஆமனுக்கில் நாற்பதுலேருந்து ஐம்பது சதவீதம் ஒரு கிலோ ஆமனுக்கு நாற்பது நாற்பத்தஞ்சு ரூபா வில போகுது உலகத் தேவையில் எண்பது சதவீதத்தை நம்ம நாடு தான் பூர்த்தி செய்யுது நாலாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு ஆமணக்கு ஏற்றுமதியாகுது நம்ம நாட்டிலேருந்து இது நமக்கு கிடைக்கிறது கால்நடைகளுக்கு தீவனமாக இலையை ஆமணக்கு இலையை பயன்படுத்தலாம் உலர் தீவனம் பற்றாக்குறை உள்ள இடங்களில் ஆமணக்கில் பழுத்த இலைகளை தொங்கும் இலைகளை கீழே விழுந்த இலைகளை கால்நடைகளுக்கு தீவனமாக எடுத்து கொடுக்கலாம் இளம் இலைகள் பச்சை இலைகள் பழுக்காத இலைகளை கொடுக்கக்கூடாது காரணம் அதுல ரெசின் என்ற ஒரு வேதிப்பொருள் இருக்கு இப்போலாம் கால்நடை வளர்ப்பவர்கள் பயிர் சாகுபடி செய்கிறாங்களோ இல்லையோ தீவன பயிர்களை சாகுபடி செய்றாங்க புல் வகை தீவனம் மரவகை தீவனம் பச்சை தழைகள் எல்லாத்தையும் சாகுபடி செய்து கால்நடைகளுக்கு தேவையான தீவனங்களை கொடுக்குறாங்க நான்கு மாடுகளுக்கு அரை ஏக்கர் தீவன பயிர்களை சாகுபடி செய்யணும்னு ஒரு கணக்கு ஓர் ஏக்கர்ல பதினாறாயிரம் புல் கரணைகளை நட்டு வளர்க்கலாம் பாண்டியன் ஐயா வேலி மசால் தீவனச்சோளம் தட்டப்பயிறு கினியா புல் கொழுக்கட்டை புல் அப்புறம் அவர கொத்தவர நரிப்பயிறு சனப்பு கொள்ளு அகத்தி சூபா புல் கிளரிசீடியா ஆச்சா கல்யாண முருங்கை வேம்பு தூங்குமூஞ்சி மூஞ்சி மலவேம்பு வெள்வேல் கருவேல் சீமக்கருவேல் குடைவேல் இலுப்பை வேங்கை நாவல் மஞ்சகடம்பை நெல்லின்னு பயிர்களின் பட்டியல் நீளுது இவற்றில் எது எது நம்ம தோட்டத்துக்கு ஏற்றது சாகுபடி செய்யலாம்னு தேர்ந்தெடுத்து பயிர் பண்ணணும் ஒரு கரவ மாட்டுக்கு ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு கிலோ பசந்தி உணவு கொடுக்கணுங்கிற கணக்கு இருக்கு பயிர் சாகுபடி கை கொடுக்காத காலங்கள்ல கால்நடைகள் நம்ம கையை தூக்கி விடும் அதனால ரெண்டும் கலந்த கலவையா நமது பணி இருக்கட்டும் இப்படிக்கு மடல் மாணிக்கம் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்